கோவை பேரூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகாரளிக்க வந்தவரை பெண் போலீசார் தாக்கிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. கோவை பேரூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் பணியாற்றும் பெண் தலைமை காவலர் ஒருவர் காவல் நிலையத்திற்கு புகாரளிக்க வரும் நபர்களிடம் லஞ்சம் கேட்பதாகவும் கொடுக்க மறுத்தால் அடிப்பதாகவும் சமீபத்தில் சமூக வலைதளங்களில் தகவல் பரவியது. மேலும் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பேரூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகாரளிக்க வந்த நபரை சரமாரியாக தாக்கி உள்ளே இழுத்து சென்ற காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலானது. இந்நிலையில் பாதிக்கப்பட்டவர்கள் சிலர் மாவட்ட எஸ்பியிடம் புகார் அளித்தனர். இதனிடையே குற்றச்சாட்டில் சிக்கிய கிருஷ்ணவேணி என்ற பெண் தலைமை காவலரை தொண்டாமுத்தூர் காவல் நிலையத்திற்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டார். மேலும் டிஎஸ்பி தலைமையில் விசாரணை நடத்த வேண்டும் என்று எஸ்பி உத்தரவிட்டதை அடுத்து அவர் மீது துறை ரீதியிலான விசாரணை நடந்து வருகிறது. விசாரணைக்கு பின்பு துறை ரீதியிலான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது லோட்டஸ் நியூஸ். உண்மை மலரட்டும்.